ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்சிபியில் ஃபால்ட் பார்க்கும்போது என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, இன்கமிங்கும் அவுட் கோயிங்லேயும் பீப் சவுண்ட் வச்சு செக் பண்ணுவாங்க. இருங்க ஒரு நிமிஷம் காட்டுறேன். இப்போ ஆன் பண்ணிட்டேன் எம்சிபிக்கு, ஆன் பொசிஷனில் இருக்கு. இன்கமிங்லேயும் அவுட் கோயிங்லேயும் வைப்பாங்க, பஸ் சவுண்டு கேட்கும். உங்களுக்கு கேட்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியல, பஸ் சவுண்ட் கேட்டுக்கு இந்த மாதிரி பஸ் சவுண்டு கேட்கும். அப்படி கேட்டுச்சுன்னா கண்டினியூட்டி கரெக்டாக இருக்குன்னு வந்து நினைப்பாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, அப்பவும் எம்சிபி ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். அதுக்கு என்ன காரணம்னா, உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒரு சின்ன லேயர் மட்டும்தான் ஒரு சில டைம் தொட்டுக்கிட்டு இருக்கும். அதனால் என்ன நடக்கும்னா, எம்சிபியில் எவ்வளோ இன்கமிங் வோல்டேஜ் வருதோ அது அவுட் கோயிங்க்கு கரெக்டாக வந்து சேராது. அது வந்துட்டு இப்போது 230 இங்கே வருதுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 150 அந்த மாதிரி தான் வந்து வோல்டேஜ் வரும். இது என்ன நடக்கும்னா, உள்ளுக்குள்ளே அதோடய கனெக்டர் வந்துட்டு கரெக்டாக கனெக்ட் ஆகாமல் இருக்கும், அதனால் இந்த ஃபால்ட் வரும். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணணும்னா என்ன பண்ணால், பவர் கொடுத்து தான் செக் பண்ண முடியும். இன்புட்டில் எவ்வளோ வோல்டேஜ் வருது, அவுட்புட்டில் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு செக் பண்ண முடியும். ஸோ அதுதான் கரெக்டான முறை. தேங்க்யூ.